அனைவருக்கும் வணக்கம். வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற போராட்டம் பல இடங்களிலும் வன்முறையாக மாறியிருந்தது. இந்த பாமக போராட்டம் தொடர்பாக விரிவாக தற்போது பார்க்கலாம். ஒன் இண்டியா செய்திகளுக்காக நான் நந்தினி. வன்னியருக்கு 20% தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது பாமக மற்றும் வன்னியர் சங்கங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இதை வலியுறுத்தி டிசம்பர் 4 வரைக்கும் தொடர் போராட்டம் நடைபெறும் அப்படிங்கிறத பாமக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த தொடர் போராட்டமானது இன்னைக்குதான் வந்து தொடங்கப்பட்டிருந்தது. இதனை முன்னிட்டு இன்று காலையில சென்னையில 100 அதிகமான பாமகவினர் வந்து இன்னைக்கு காலையில போலீசாரால கைது செய்யப்பட்டாங்க. முதற்கட்டமாக பாமக உடைய போராட்டமானது சென்னையில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் முன்பாக நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அங்கு பாமகவினர் அனைவரும் கூடுவதற்காக முயற்சி பண்ணாங்க. அதன்படி போராட்டத்தில் பங்கேற்க வந்த பல வாகனங்களை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் பல இடங்களிலும் வந்து பாமகவினர் கூட முயற்சித்த போது அங்கு வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. இதனால பல இடங்களிலும் வந்து சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக பெருங்களத்தூர்ல பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வரும்போது போலீசார் அங்கு வந்து அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தாங்க. இதனால அங்கு ஆத்திரமடைந்த பாமகவினர் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கடுத்ததான் அங்கு தடுப்புக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பேரிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தள்ளிவிட்டு மிகப்பெரிய ஒரு வன்முறையாக கூட நிகழ்ந்தது இன்று காலையில. குறிப்பாக இன்னைக்கு நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பெருங்களத்தூர் தடத்தில் சென்று கொண்டிருந்த அந்த மின்சார ரயில் மீது கூட சில கல்வீச்சு தாக்குதல்களும் நடைபெற்றது. இது தொடர்பான சில வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகியிருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதனால ஒட்டுமொத்தமாக சென்னைக்குள்ள பாமகவினர் வந்து போராட்டம் நடத்துவதில் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீசார் பல இடங்களிலும் சென்னையை சுற்றி மற்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய சாலைகளில் பாமகவினர் வராமல் இருப்பதற்காக பேரிகேட்ஸ் அமைத்து அவங்களை வந்து அங்கேயே வழிமறைச்சு நிறுத்தி வச்சாங்க. பலரையும் வந்து கைது பண்ணினாங்க. ஸோ இந்த அளவுக்கு பாமக உடைய போராட்டம் இன்னைக்கு இருந்தது. அதே நேரத்தில் இந்த 20% இடஒதுக்கீடு தொடர்பாக இந்த போராட்டம் நடக்கும் போதே இளைஞரணி தலைவர் பாமக உடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து சந்தித்து பேசுவதற்காக முதல்வர் வந்து அழைப்பு விடுத்திருந்தார். அதே நேரத்தில் அவங்களுடைய கோரிக்கை தொடர்பான மனுவையும் வந்து கொடுப்பதற்காக சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓபிஎஸ் ஆகியோரை வந்து சந்தித்து பேசியிருந்தாங்க. அதன் பிறகு அவர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சார். அவர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சந்திப்புக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய இருவரையும் வந்து நாங்கள் சந்தித்து இந்த 20% இடஒதுக்கீடு சம்பந்தமாக நாங்கள் வந்து விளக்கியிருக்கோம். இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையானது எந்த ஒரு ஜாதிக்கும் சமுதாயத்துக்கும் இயக்கத்துக்கும் வந்து எதிரானது கிடையாது. எங்களுடைய 40 கோரிக்கையை தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். வன்னியர்கள் வந்து தமிழகத்தில் 1/4 இருக்கிறாங்க. அதனால தமிழகத்துடைய வளர்ச்சி பிரச்சனையாக இதை பார்த்து அந்த 20% இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வந்து தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும், அதற்கான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. வன்னியர்களை வந்து வன்முறையாளர்கள் அல்ல அப்படிங்கிறதும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது ஏற்பிடிக்கிற எதுவும் தெரியாத ஒரு சமூகம் தான் வன்னியர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அன்புமணி ராமதாஸ். இதற்கிடையில் இந்த பாமக உடைய இந்த போராட்டம், இந்த சாலை மறியல், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதே பாமக உடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வந்து போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய உடல் மட்டும்தான் வந்து தைலாபுரத்தில் இருக்குது, உயிரும் உள்ளமும் சென்னை போராட்ட களத்தில் தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப உணர்வு பூர்வமாக ஒரு ட்வீட் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இந்த ட்வீட்க்கு அப்புறம் அந்த போராட்டங்கள் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மொத்தத்தில் இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து இருந்தாலும் அரசியல் கூட்டணி தேர்தல் வியூகம் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இதை வேறு விதமாக தான் நமக்கு யோசிக்க தோணும். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட்டணியுடைய வந்து பாமக வந்து தொடருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சூழலில் இப்போ திடீர்னு நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஏன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு. பாமக உடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒன்று தான். இதுக்கு வந்து அரசு செவி சாய்த்தாங்க அப்படின்னா அது வந்து பாமகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் சாதகமாக அமையக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதிமுகவே நினைச்சாலும் கூட அந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வந்து இந்த நேரத்தில் வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒன்றாக தான் இருக்கு. தேர்தல் நேரத்தில் இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவது சாத்தியமில்லை அப்படிங்கிறது பாமகவுடைய தலைவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக
தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதே நேரம் உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படின்னா அதிமுக உடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். குறிப்பாக வட மாவட்டங்களில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வட மாவட்டங்களில் பாமக உடைய துணை இல்லாமலேயே அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து அதிமுக உடைய கணக்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால அதிமுகவை வந்து ஒருவித நெருக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் கூட பாமக இந்த போராட்டத்தை வந்து ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கப்படுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா தொற்று இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜக உடைய வேல் யாத்திரையாகட்டும், திமுக உடைய பிரச்சாரங்கள் ஆகட்டும், பாமக உடைய இந்த ஆர்ப்பாட்டம், ஸோ இந்த மாதிரி வரிசையா பல கூட்டங்கள் கூடுவதை தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. மக்களை வந்து பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் அனைத்தும் சொல்வதை நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல மக்களை வந்து நீங்க பொறுப்பாக கொரோனா சூழல்ல பொறுப்பா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களின் போது பொறுப்பாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் தேவையா அப்படிங்கிறத முதல்ல யோசித்தால் நன்றாக இருக்கும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.